ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் சுகுமார், ஸ்ரீ வி சிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு லிஃப்டோடு வச்சுருக்கு. அதுதான் நம்ம பார்த்தோம். இப்போது மொத்தம் ரெண்டு அப்பார்ட்மெண்ட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து S3 அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ப்ளஸ் S2 அப்படின்னு, ரெண்டுமே பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது. ரெண்டுமே 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட ஒரு ஃப்ளாட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். ஸோ அண்ணன் தம்பி யார் இருந்தாலும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சா வாங்கினா வாங்கிக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இல்லை இந்த ரெண்டு ஃப்ளாட்டையும் மொத்தமாக சேர்த்து 4 பெட்ரூமாக மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வாங்கிக்கலாம். இல்லை இப்படியே 2 பெட்ரூமாக வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் இதை வாங்குறதுக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு கவர்டு கார் பார்க்கிங் பக்கத்து பக்கத்துலேயே ஒட்டின மாதிரியே ரெண்டு பேருக்கும் கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃப்ளாட்டும் வாங்கினா 2 கவர்டு கார் பார்க்கிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஃபுல் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்குது. ஒன்று வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கு, ஒன்று வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்க ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா கார்னர் பில்டிங் லேண்டாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ 7 இயர்ஸ் ஓல்டாக இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மொத்தம் நார்த் ஃபேஸில் இருக்கிறதும் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்குது. மாடுலர் டைப் கிச்சனில் வச்சு உங்களுக்கு வுட் ஒர்க்லாம் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நல்ல வென்டிலேஷனோட எக்ஸாஸ்ட் எல்லாமே இருக்குது. ஓகே, இதில் ஒரு பூஜா ரூமும் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். நார்த் ஃபேஸ் கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பால்கனியோடு அமைஞ்சிருக்கு. 940 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ளாட்டாக அமைஞ்சிருக்கு. யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 440 சதுரடி வந்து யூடிஎஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 55 லட்சம் இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரியும் ஒரு ப்ராப்பர்ட்டி வரும், அதையும் நம்ம பார்க்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 710 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 330 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 48 லட்சம் அதனுடைய மதிப்பு. ஸோ நார்த் ஃபேஸ் கொண்டது 55 லட்சமும் வெஸ்ட் ஃபேஸ் கொண்டது 48 லட்சமும் அமைஞ்சிருக்கு. வித் லிஃப்டோட ஒரு 7 இயர்ஸ் ஓல்டோடு அமைஞ்சிருக்கு. செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, பால்கனியோடு அமைஞ்சிருக்கு. 3 ஃபேஸ் ஈபி லைன் இருக்குது ரெண்டுத்துக்குமே. அதேமாரி ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இதில் பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டபுள் பெட்ரூம் வந்து வாடகைக்கே வந்து பார்த்திங்கன்னா 15,000 to 20,000 வரைக்குமே இங்கே வாடகை போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து டிஎல்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஐடி செக்டருக்கு பின்னாடி அப்படியே நியர்பையாகவே அமைஞ்சிருக்கு. பேக் கேட் வழியாகவே அமைஞ்சிருக்கு. அது ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து முகலிவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போரூர் சரணா ஸ்டோர்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடியே நியர்பையாகவே இருக்குது. டிஎல்எஃபோட பேக் கேட் பின்னாடி அமைஞ்சிருக்கு. இது வந்து வெஸ்ட் ஃபேஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது. இது வந்து இதுவும் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் தான். நம்ம பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். ஸோ இந்த நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அந்த டிஎல்எஃப் கம்பெனி ஐடி கம்பெனி நிறைய உள்ளே இருக்கிறதுக்குள்ளே அதில் இருக்கவங்க எல்லாமே இங்கே வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரெண்டலாகவும் எல்லாமே எடுத்துக்கிறாங்க, தங்கிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டல் விட்டாலே குறைஞ்சது ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது 20,000 அப்படின்னா கூட 2 வீட்டுக்கு 40,000 ரூபா பக்கம் உங்களுக்கு வாடகை வர மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமையுது அப்படின்னு சொல்ல முடியும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த வேல்யூ அப்படி இப்படின்னு கேல்குலேட் பண்ணால் கூட ஒரு கோடி ரூபாய்க்கு 40 லட்சம்ன்றது நல்ல வருமானம் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமையுது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு சிஎம்டி அப்ரூவ்டாக இருக்குது, லோன் எலிஜிபிளோடு அமைஞ்சிருக்கனால. ஸோ நீங்கள் ஒரு 20% கையில் காசு வச்சுருந்தா கூட போதுமானது தான். மீதி பணத்தை வந்து நீங்கள் 80% வந்து நம்ம லோன் கூட நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், 80% லோன் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸும் இந்த ப்ராப்பர்ட்டியில் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கு தேவை நினச்சாலும் நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை நான் ஒரு ஃப்ளாட் மட்டும் எடுத்துக்கிறேங்க, நான் ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை ரெண்டு ஃப்ளாட் வேணும்னு நினச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான் அது. யாருக்கு தேவை நினச்சாலும் கால் பண்ணுங்கள், நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி கூட்டி போய் காட்டலாம். கால் பண்ணும்போது இந்த நம்பரில் கூப்பிடுங்க, 9943446000, அப்படி இல்லைனா 9382525252 நம்பர் கூப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.